ஒரு சின்ன ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பெரிய ஹீரோஸ் டேட்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் இண்டஸ்ட்ரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதா என்னுடைய எப்பயுமே ஆசையாக இருக்கும். அதே மாதிரி இந்த படம் பார்த்தபோது சாங்ஸ் பார்க்கும்போது நான் முத்துக்குமார்னு போட்டிருந்தது என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் எங்கள் குடும்பத்துக்கும். ஸோ நான் முத்துக்குமாரை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய படங்கள் எல்லாத்துக்கும் நான் முத்துக்குமார் சார் எழுதுவாங்க, என் தம்பி படத்துக்கு எழுதுவாங்க. செந்தா படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். வசனம் எழுதவும் ஒரு சின்ன கேரக்டர் ஆக்ட் பண்ணவும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்துட்டு ரசிகர்களும் விமர்சகர்களும் பாராட்டினா சந்தோஷப்பட்டுக்கலாம், விமர்சனம்ங்கிற பேரில் திட்டுனாக்கா நம்மளும் அதுக்காக இத்தனை ஆண்டுகள் அனுபவத்துக்கு பிறகும் சங்கடப்படணுங்கிற ஒரு கவனத்தோட மணிபாய் சொன்ன அந்த கதைக்கு காட்சி கோர்ப்பையும் வசனத்திலும் என்னால் முடிந்த அளவுக்கு கவனம் செலுத்தி என் பணியை சிறப்பாக செய்திருப்பதாக நான் நம்புகிறேன். செந்தா படம் மணிபாயின் கனவு, காதல், நட்பு, ஃபீலிங் பிரம்மாண்டம். சுருக்கமாக சொன்னால் இது மணிபாயின் பொன்முட்டை. அதை நாங்கள்லாம் தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் அதை அடை காத்து குஞ்சு பொறிக்க கூட இருந்து உதவி இருக்கிறோம். தயாரிப்பாளர் மட்டுமல்ல, இது அவர் வாழ்வில் பள்ளி கல்லூரி காலங்களிலே நடந்த ஒரு நிஜ சம்பவத்தை சொன்னார். மிகவும் அற்புதமாக இருக்கும். இயக்குனர் சகாயநாதன் ஒரு நீண்டகால திரைப்பட போராளி, பலரிடம் பணிபுரிந்து இயக்குனர் சர்க்குணம், அவரது ராகவன் அவருடைய இணை இயக்குனர், அந்த மக்களுடனெலாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ வந்துட்டு மைனா டைரக்டர் பிரபு சாலமனின் வாரிசா இப்போது இந்த செந்தா படத்தை இயக்குனர் அறிமுகமாகிறாரு. ஒரு நாள் ஒரு அட்மாஸ்பியரில் ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நானும் வந்து எங்கள் பெரிய ஸ்கூல் பிரம்மாண்ட ஸ்கூல்லலாம் கடந்துட்டு வந்தேன் இல்லையா, சிந்துநதிப்பூ சேரஞ்சோழம்பாடியெல்லாம் டைரக்ட் பண்ணுவோம் இல்லையா. இந்த ஷாட் முடிஞ்ச உடனே ஹே இப்படி ஒரு ஷாட் வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சகாயம் அப்படி பார்த்தா முகம் கொஞ்சம் மாறிது. டா போட்டதுக்காக மன்னிக்கணும், என் ஃப்ரெண்டு அவங்கலாம். சரின்ட்டு இந்த ஷாட் முடிஞ்சது பாருங்கள். முடிஞ்ச உடனே இல்லை சகாயம் என்ன பண்ணுறாரு, சார் அடுத்த ஷாட்டை நீங்கள் சொல்லுங்கள் சார்ன்ட்டு அப்படி பெருசாக போய் நின்றுட்டு அப்படி அரை மணி நேரம் எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. அப்புறம் சாரிப்பா அப்படின்னு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டைரக்டர் ஒரு தன்னுடைய தனித்திறமை, அந்த தலையிட விரும்பாத ஒரு தனித்திறமை, அதை நான் ரொம்ப பாராட்டுறேன், ரொம்ப பாராட்டுறேன். அதே மாதிரி அவர் படம் முழுக்க ரொம்ப சிறப்பாக அவர் பணி புரிஞ்சார். அதனால் ரொம்ப மறக்க முடியாது. இது சிவகுமார் சார் வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் பதிவில் பார்த்தேன். நாங்கள்லாம் வந்துட்டு ஓவியக் கல்லூரியில் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். ஒவ்வொருத்தரும் ஆனால் ஒவ்வொரு மாதிரி படம் வரைவான். ஆனால் உன் ஸ்டைல் ஒன்று ஒன்றுது, என் ஸ்டைல் என்னதுங்கிற மென்டாலிட்டியில் இருந்ததுனால எங்களுக்குள்ளே அந்த ஈகோ போட்டி பொறாமை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ அந்த வாட்ஸ்அப் பார்த்தேன். அப்போ எனக்கு சகாயம் தான் இப்போல்லாம் ஞாபகத்துக்கு வராரு. வாழ்த்துக்கள் சகாயம், இந்த படம் உங்களுக்கு சினிமாவில் ஒரு பெரிய வரவேற்பை வாங்கி தரும்னு நான் நம்புகிறேன். ஸ்ரீனு ஒரு படம், ஸ்ருதிகாவும் சூர்யாவும் சாரும் நடிச்சிருப்பாங்க. அதில் மியூசிக் படம், அதில் வசந்த சேனான்னு ஒரு பாட்டு பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ஜிங்கிள்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, ஆடியோ விஷுவல்ஸு அப்படி போயிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டான வாய்ப்பு அமையல. சின்ன சின்ன படம்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். அப்போ தான் இப்போ ரீசெண்டாக மணிபாய் சார் வந்து ஒரு படம் பண்ணலாமா, நீங்கள் மியூசிக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நானும் ஓகே சார் பண்ணலாம் சார்னு சொல்லிட்டு அவுட்லைன் கேட்டேன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ரொமான்டிக் சப்ஜெக்ட், அது மியூசிக் வந்து ரொம்ப பயங்கர ஸ்கோப்பு. ஸோ சாங் சிச்சுவேஷன்ஸ்லாம் கேட்டேன், இது பண்ணேன். இதில் பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எதுவுமே நான் டியூன் போட்டே வரல. லிரிக்ஸுக்கு வந்து நான் டியூன் போட்டது தான் எல்லா சாங்கும். அதில் வந்து என்னென்னா, ஒரு பெரிய கிஃப்டட் திங் வந்து என்னென்னா, நாமுத்துக்குமார் சாரோட ஒன் ஆஃப் த கடைசி சாங்ஸ் அது வந்து, அதுக்கு நான் மியூசிக் பாட வாய்ப்பு கிடச்சிது, ஆயிரம் பூக்கள் ஒன்றாய்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரிய நான் கிஃப்டாக நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறது தெரியல, ஏன்னா ஜாகர்த்தங்க மாஸ்டர் எல்லாமே பேசிடுவார், நான் பேசுகிறது வேஸ்ட் தான். ஆனால் இருந்தாலும் சில விஷயம் சொல்லிடுறேன். சித்ரா மேடமுக்கு ரொம்ப நன்றி, மணிபாய் சாருக்கு ரொம்ப நன்றி, மணி செந்தமிழ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், டேரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக அவர் ஒர்க் பண்ணுறதுல நிறைய கேள்விப்பட்டேன். அவர் மிகமாக ஸ்டண்ட்டு வந்து ரொம்ப ரியலாக பண்ணார், டூப்லாம் எதுவுமே இல்லை.
ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிகல்சல்லாம் பண்ணார். தயவு செய்து சீரியஸாக சொல்கிறேன், அவர் தான் ஸ்டண்ட் பண்ணார், டூப் இல்லாமல் லைவாக பண்ணார். தயாரிப்பாளர் மணிபாயை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப எனக்கு இது இல்லைங்க. மணிபாயை வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அதாவது ஒரு காரியத்தை முடிக்கணும்னா ரொம்ப சிறப்பாக, அவருக்கு மட்டும் இல்லை அவங்க சார்ந்தவங்களுக்கும் அந்த கம்பெனிக்கும் ரொம்ப ஒரு பெரிய ஒரு வெற்றியை தேர்ந்து கொடுக்குறதுல மணிபாய் வந்து ஒரு சிறப்பானவர். ஒரு காரியத்தை முடிக்கணும்னு நினச்சா அது எந்த மாதிரி காரியமாக இருந்தாலும் கண்டிப்பாக முடிப்பார் அவர். இப்போ இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா அந்த மணிபாய் அவர் ஒரு காரணம். எல்லாருக்குமே இந்த மேடை அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு, எனக்கு பல வருஷ கனவு. இன்றைக்கி அது நினைவாயிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ப்ரொடியூசர் மணிபாய் அவர்கள் தான். ஸோ அவரோட தயவில் நான் இன்னைக்கு நின்று பேசிகிட்ருக்கேன். முன்னாடி என்கிட்ட முதல்ல சொன்னாங்க, லிட்டோ நம்ம இந்த படம் பண்ணும்போது ஒரே ஷெடியூல் தான் பாருப்போம் அப்படின்னு. சரி எல்லோரும் சொல்கிறது தானே அப்படின்னு சொல்லி பார்த்தா 40 நாள் தான் உனக்கு ஷெடியூல் இருக்குன்னு சொன்னாங்க. 38 நாளில் பேக்கப் பண்ணாங்க. ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு வார்த்தை மறு வார்த்தை வராது. எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக திரும்பி வந்தோம். ஒரு குறை இல்லாமல் எல்லாத்தையும் சந்தோஷமாக அமுச்சு வச்ச ஒரு ப்ரொடியூசர். ப்ரொடியூசர் சாருக்கு நான் ஸ்பெஷலாக இன்னொரு தேங்க்ஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த ஒரு கிஃப்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. மறைந்த நான் முத்துக்குமார் சார் அவரோட பாட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டை பற்றி சொல்லவே தேவையில்லை. நம்ம எல்லாருக்குமே நான் முத்துக்குமார் சார் பாட்டு அப்படின்னாலே வந்துட்டு அதை எவ்வளோ நம்ம உள்வாங்கி ரசிப்போங்கிறத சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான பாட்டு. இந்த பாட்டும் இந்த படமும் எனக்கு ஒரு பெரிய பிரேக்காக அமையும்னு நம்புகிறேன். எவ்வளவோ படங்கள் பண்ணியிருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் லீடாக பண்ணி வெளியே வரக்கூடிய முதல் படம். எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. ஆடிஷன் வச்சு திறமைக்கு நான் வேல்யூ கொடுப்பேன்னு சொல்லி சகாயம் சாரும் மணி சாரும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க சந்தோஷப்படும்படி நான் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னா இப்போ டைரக்டர் தான் சகாயம் சார் அவர்கள். முதல்ல சொன்னாங்க, பிரபு சல்மான் சார் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, உன் நமக்கு ஒர்க் பண்ண போகிறோமா, தயாராக போனோம், இப்படி பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லி போனேன். போய் பார்த்தா டவுன் டு எர்த் பர்சன் அவர். சான்ஸே இல்லை, ஜாலியாக ஒர்க் பண்ணுவார், தோளில் கைப்பட்டு வேலை வாங்குவார், ஃப்ரீடம் கொடுத்துருவார். இதுதான் சப்ஜெக்ட் என்னை பண்ணு அப்படின்ட்டு நம்ம பண்ண இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்கு அப்படி இப்படி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கிறது இன்றைக்கி எல்லோரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அது எந்த அது ஒரு எனக்கு பயங்கர ஒரு லக்கியான விஷயமா அமைஞ்சுது. அது மட்டும் இல்லை அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுச்சுவேஷன்ஸ் நம்ம இப்போ ஒரு ஷூட்டிங் போகும்போது நிறைய சுச்சுவேஷன்ஸ் அமையும். வந்து லைட்டு கரெக்டாக வராது, பெர்மிஷன் கிடைக்காது, போலீஸ் ப்ராப்ளம் அது இதுன்னு எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் டக்கு டக்குன்னு ஸ்பான்டேனியஸாக ஏதாவது ஒரு ஹிலேரியஸாக காமெடி பண்ணிட்டே இருப்பான். அது வந்து உண்மையிலே அவர் நம்மளை ரொம்ப லைவ்லியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது சகாயம் சார் மறக்கவே முடியாது. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அது கார்த்தி என்ன ஒரு சீன் பண்ணும் போதுலேருந்து சின்ன சின்னதாக தான் வந்தேன். அந்த ஒரு சீன் பண்ணும் போதுலேருந்து இப்போது ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்கிறது வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இதோ கத்தின கார்த்தி அண்ணன் எல்லாருமே இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, எங்கள் ரூம்மேட்டில் ஒரு இணை இயக்குனர் இருந்தார் நாகராஜன்னு சொல்லிட்டு, அவர் வந்து செந்தமிழன் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் ஒரு செந்தமிழன் சார் உன்னை ஆடிஷனுக்கு வர சொன்னாரா, ஒரு லீட் ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சரி சார் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்னண்ணா அப்படின்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் நடிக்க வாய்ப்பு தேடி வந்தார். அப்போது நான் அப்போ ரொம்ப ஆள் ரொம்ப ஒல்லியாக அப்படி இருப்பார், சரி எந்த கேரக்டருக்கும் சூட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி அனுப்பிட்டேன். ஆனால் அன்றைக்கி அந்த மனுஷன் வந்து என்கிட்ட ஒரு சவால் விட்டு போனப்பல, நான் வந்து உழைச்சி சம்பாரித்து ஒரு நாள் வந்து சினிமாவில் படம் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அண்ணன் அதை 25 வருஷம் கழிச்சு அதை சாதிச்சுருக்காரு. கோயம்பேட்டில் ஒரு மூட்டை தூக்கிற தொழிலாளியாக வேலைக்கு சேர்ந்து ஒரு சின்ன கடை பெரிய கடை வச்சு இன்றைக்கி ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு வளர முடியுமா அப்படின்னா, உண்மையிலே உழைப்புக்கு அது ஒரு பெரிய உதாரணம் தான். பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு 3 வந்து திரும்ப கிடைக்காது. பேசிவிட்ட வார்த்தை, கொடுத்து விட்ட அன்பு, இழந்து விட்ட வாய்ப்பு. அது மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து பணியாற்ற அத்தனை பேருமே ப்ரொடியூசரை பற்றி அவ்வளோ தூரம் பேசுகிறாங்கன்னா அது உண்மையிலே அவருக்கு பெரிய பேர் தான் அவர். ஸோ இந்த செந்தா, அதாவது செந்தாமரைங்கிற பேரை செந்தான ஷார்ட்டாக கூப்பிட்றத அந்த டைட்டில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் கமல் நடித்த நாயகன் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து எல்லோரும் மக்கள்லாம் வந்து வேலுபாய் வேலுபாயின்னு கூப்பிடுவாங்க. அது மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் மணிபாய் மணிபாயின்னு கூப்பிட்டுருக்குறாங்க. அவர் பாம்பேயில் சக்ஸஸ் பண்ணார், இவர் கோயம்பேடில் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாரு. அவரோட ஒரிஜினல் பேர் வந்து மணிபாரதி. எல்லாருமே அங்கே வந்து அவர் இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து அவரை பாய் பாய்ன்னு கூப்பிட்டு அதுவே அவர் மணிபாயாக மாறிட்டார்.
அங்கே கமல் போய் எப்படி வேலுபாயாக மாறினாரோ அது மாதிரி இங்கே அவர் மணிபாயாக மாறி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் இவர் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ அவருக்குள்ள ஒரு சினிமா தாக வந்து படம் எடுத்தது சினிமாக்காரங்களுக்கு தான் சிறப்பு. ஸோ இந்த லவ் ஸ்டோரி வந்து அவங்க காலத்தில் நடந்த லவ் ஸ்டோரியெல்லாம் இப்போ வந்து எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுச்சு. இப்போல்லாம் லிவிங் டுகெதர் தான் இப்போல்லாம் எல்லா பசங்கக்கிட்டேயும். ஸோ லவ்ங்கிறதெல்லாம் இன்றைக்கி இருக்குது. அதனால் இந்த காலத்தில் ஒரு லவ் ஸ்டோரி எடுத்திருக்காருன்னா உண்மையிலே டைரக்டருக்கு நம்ம ஒரு பாராட்டை தெரிவிக்கணும். எப்படின்னா இந்த லவ் ஸ்டோரிங்கிறதுனால ஒரு சின்ன கதையை சொல்லிவிட்டு நான் அந்த வாழ்த்தி விடைபெறுகிறேன். லவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆணும் பொண்ணு ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஒரு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று கூட துடிச்சு போயிடுவான் பையன். ஒரு லவர் அப்படி தான் நடந்து போயிட்டுருக்கேன். ஒரு கல்லில் கால் இடறிடுச்சு அந்த பொண்ணுக்கு. உடனே அவன் சத்தம் போடுறான், கல்லை பார்த்து, பொண்ணை பார்த்து இல்லை கல்லை பார்த்து, இந்த கல் முதுகு என்னோடய இதயத்தையே டச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த கல்லை பேத்துட்டு தூக்கி போட்டுட்டு பொண்ணை கூப்பிட்டு போகிறான் லவரை. இதே கல்யாணம் ஆகுது, ஒரு 10 வருஷம் கழித்து அதே மாதிரி கல்லில் அந்த பொண்ணு இடறது, முதுகி பார்த்து வரக்கூடாது அம்மா. அப்போ பொண்ணை பார்த்து சொல்கிறான், ஏன்னா இதுதான் லவ். அதெல்லாம் மீறி 35-40 வருஷமாக இருந்தாலும் 60 வருஷமாக இருந்தாலும் அந்த காதலுக்கு மரியாதை கொடுத்து கடைசி வரைக்கும் கூட இருக்கிறாங்க பாருங்கள், அதுதான் உண்மையான லவ். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணுங்கிறதுல, கல்யாணம் பண்ணிவிட்டு பொண்டாட்டியை லவ் பண்ணலாம், பொண்டாட்டியை மட்டும் லவ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். நான் லவ் மேரேஜ் தான், கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆச்சு, ஒரே மனைவி கூட இன்னும் வாழ்ந்துட்டுருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், 35 வருஷம் வந்து நீங்கள் ஒரே மனைவி கூட இருந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கறதுக்கு. உங்களுக்கு முதல்ல நான் வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார். லவ் மேரேஜ் சொன்னதுனால எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கும் எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முதப்பட இயக்குநருக்கு நிறையா பேசணும்னு ஆர்வம் இருக்குது. பிஆர்ஓ சொல்லி அனுப்புகிறார், பாயிண்ட்டை மட்டும் பார்த்து சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த பாயிண்ட்டு ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் மாதிரி ஏகப்படுத்தி வச்சுருக்கேன். இருந்தாலும் வெகு சுருக்கமாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ நான் பார்க்குறேன். என் நண்பர் தயாரிப்பாளர் பற்றி சொல்கிறேனாவே எனக்கு 1 ஹவர் ஆகும். நான் அசிஸ்டன்ட்டாக இருக்கும்போது ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேன் அவரை மீட் பண்ணேன். 20 ஆண்டுகால நட்பு, அதை நான் மிக சுருக்கமாக சொல்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஒரே ஊரில் நான் சொல்கிறேன், அவர் ஒரு தொழிலாளியாக இருந்து தன்னுடைய கடினமான உழைப்பால் தன்னைத்தானே முதலாளியாக உயர்த்தி கொண்டு தயாரிப்பாளராகி என்னை இயக்குனர் ஆக்கியிருக்கிறார். அதுதான் நான் சுருக்கமாக அவர் சொல்லணும். திரு நண்பர், அவர் தயாரிப்பாளர் மணிபாயின்னு சொல்கிறத விட நண்பர் மணிபாயின்னு சொல்கிறேன். அதுதான் எனக்கு சந்தோஷமான விஷயம். நிறைய எனக்காக நான் ஒரே ஷெட்யூலில் இந்த படத்தை முடிக்கணும் நான் விருப்பப்பட்டேன். இது ஓட்டப்பந்தயம் இல்லை, தனி மனுஷனாக ஓடிலாம் இல்லை. சினிமா உருவாக்கவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. இதுக்கு ஒரு கூட்டு முயற்சி, கபடி மாதிரி. இது எல்லாம் டீம் ஒர்க், ஹாக்கி கிரிக்கெட் கபடி மாதிரி எல்லாம் சேர்ந்து உழைச்சா தான் நம்ம இதை பண்ண முடியும். இதுக்கு நிறைய பேர் எனக்காக உழைச்சிருக்காங்க. இதை திருவாளர்கள் நடிகர்கள் டிட்டோ, ஸ்ரீ மகேஷ், தீபா, உமாபதி, சாம்ஸ், மதுமிதா, செந்தமிழா, மணிபாய், லக்ஷ்மி, அஸ்மிதா, அபிஷா, திதியன், சாப்ளின் சுந்தர், அன்பரசு, அகரன், மோகன்தாஸ், மாரிமுத்து, ராகவன் மற்றும் இது நடித்த அனைத்து நடிகர் நடிகர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் மேடைக்கு முன்னால் அமைந்திருக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் மக்கள் அனைவருக்கும் நன்றிகள் கவனத்தை தெரிவிச்சுக்கிறேன். செந்தா படத்தின் தயாரிப்பாளர் மணிபாய் விஜயமுரளி அண்ணன் சொன்ன மாதிரி, கமல் சார் சொன்ன மாதிரி, அந்த வேலுபாய் மாதிரி ஒரு மணிபாயாக உண்மையிலே இருக்கிறார் இவர். எல்லாரும் அவர் அதை பற்றி சொல்லும்போது ரொம்ப உணர்வுகரமாக பேசினா, உணர்வுபூர்வமாக பேசினாங்க. அதே சமயம் இவர் பேசும்போது ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசினார். அவங்க அக்கா தான் ரொம்ப பெருசாக சொன்னாங்க. அவங்க அக்காவுக்கு ஒரு உண்மையிலே ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அதன் பிறகு இவர் பேசும்போது நான் அவங்க திரும்பி பார்த்தேன், அவங்க ஒய்ஃபு கண்ணு கலங்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு மனைவி வந்து தன்னோட கணவன் பேசும்போது ஒரு கண்ணு கலங்கினாங்க. அவங்களுக்கு ஒரு உண்மையிலே ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஆக்சுவலாக அவங்கள நான் மேடையில் கூப்பிடணும்னு நினச்சேன். முரளி முன்னாடி எல்லோரையும் கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க ஓனர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அங்கே கோயம்புத்தூரில் பெரிய கடைகள் வச்சு அவரும் இன்றைக்கி இங்கே வந்து அவரை வாழ்த்த வந்தார், வாழ்த்திருக்காரு. அவருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுங்கிறத மீறி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நன்றி கலந்த ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஆடியோ ஃபங்க்ஷனாக வேறு ஏதோ பேசிக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி வந்து குடும்பம் ஒரு பிரச்சனை மாதிரி நல்ல குடும்பத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த படமும் மிக அற்புதமாக எடுத்திருக்காங்க இந்த படம். ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கும்போதே சொன்னேன், ராதாண்ணா சொல்லியிருந்தேன், படம் மிக அற்புதமாக இருக்கணே அப்படின்னு சொன்னேன். ஒரு ஷார்ட் ஃபை ஷர்ட் கேமராமேன் வந்திருக்காரா, கேமராமேன் மிக அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்காரு கேமராமேன்.
அதே மாதிரி வந்து நடிகர் டிட்டோ வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஹீரோ நிச்சயமாக வருவார். குறிப்பாக என் தம்பி ஃபைட் மாஸ்டர் ரொம்ப அற்புதமாக நிஜ ஃபைட் பண்ணியிருக்கான் எங்களுக்கு தான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணியிருந்தாப்புல சின்ன பையனாக இருக்கும்போது வந்தாப்புல இப்போ அவன் பெரிய பையனாகிட்டான், நான் சின்ன பையனாக இருக்கேன். அப்புறம் இயக்குனர் வந்து நான் பார்க்கும்போது எப்பவுமே கோபமாக இருக்க மாதிரியே தான் இருப்பார். ஆனால் எல்லோரும் சொன்னாங்க அவர் ரொம்ப காமெடி பண்ணுவாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் பார்க்கும்போது கோபமாகவே இருக்கிற மாதிரியே இருப்பார், ஆனால் காமெடி பண்ணியிருக்காரு. இந்த படம் மிக அற்புதமாக பண்ணியிருக்கீங்க சார், திறமையாக மிக அற்புதமாக பண்ணியிருக்கேன். நான் உட்காந்துருக்கும் போதே சொன்னேன் அண்ணாயிட்ட, ஆனால் படம் மிக பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த கம்பெனி மிகப்பெரிய ஒரு சித்ரா பவுர்ணமி மாதிரி அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல டைரக்டரு, நல்ல தயாரிப்பாளர், அவர் வந்து உண்மையிலே ஒரு நல்ல தயாரிப்பாளர் எனக்கு தெரிஞ்சு. நீங்களும் உங்கள் மனைவியும் உங்கள் அக்கா குடும்பத்தினரும் எப்பவுமே சந்தோஷமாக, ஏன்னா உங்கள் அக்கானவனே எனக்கு என்னென்னா எங்கள் அக்கா தான் வளர்த்துச்சு. 5 வயசில் எங்கள் அம்மா இருந்துட்டாங்க, 6 வயசில் அப்பா இருந்துட்டாங்க, 9வது பையனா எங்கள் அக்கா தான் என்னை எடுத்து வளர்த்து இந்த அளவுக்கு ஒழுக்கமானவனா. நான் இன்றைக்கி வரைக்கும் டீ சாப்பிட்டதில்ல, வெத்தலை பார்க்கப்படல, நான் கிட்டத்தட்ட சினிமாவுக்கு வந்து 47 வருஷம் ஆச்சு, இன்றைக்கி வரைக்கும் எதுவுமே சாப்பிட்லங்கிறது எங்கள் அக்காவோட ஒரு நல்ல ஒரு அறிவுரை தான். அதே மாதிரி உங்கள் அக்கா உங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க, அதை விட மேலே உங்கள் மனைவி வந்து உங்களை அப்படி கண்ணும் கருத்துமாக பார்க்குறாங்கிறது எங்களுக்கு தெரியுது. நிச்சயமாக நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, எப்போதும் எந்த குறையும் உங்களுக்கு வராது, எந்த குறை வந்தாலும் நாங்கள் இருக்கோம். அதுக்கப்புறம் செந்தமிழன் சார் வந்து மிகப்பெரிய ஹிட்டு படம் கொடுத்தவர், அவர் டேலண்ட்டுக்கு நிகர் அவரே தான். அண்ணா விஜயமல்லி அண்ணா சொன்னாங்க கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆச்சுன்னு, எனக்கு 38 வருஷம் ஆச்சு, ஒரே மனைவி தான். அது சொல்லிடணும்ல சந்தர்ப்பத்தில். அதனால் சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாம் வெளியில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சினிமாவில் இருக்கனப்பா நடிகை கூட சுற்றுவாங்க அப்படின்லாம் நினைப்பாங்க. நடிகையும் அப்படி இல்லை, நடிகரும் அப்படி இல்லை, அதில் ஒர்க் பண்ணுற தொழில்நுட்ப கலைஞர்களும் அப்படி இல்லை, சகோதர சகோதரியாக பார்க்குறோம். ஒரே உலகம் சினிமா உலகம், நம்ம திரை உலகம், தமிழ் திரை உலகம் என்றும் எப்போதும் அழியவே அழியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோட நிச்சயமா மீண்டும் தமிழகம் தமிழ் திரைப்படம் ஒவ்வொன்றி கொடி கட்டி பறக்கும்ங்கிறதுல இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, அம்மா அப்பாவை எல்லாரும் மதிங்க. நான் எப்போவுமே சொன்ன மாதிரி தான், கோயிலில் கருவறை இருக்கும், அதுக்குள்ள நம்ம எல்லாம் போக முடியாது, ஆனால் எல்லார தாயும் தன் வயிற்றில் கருவறை வச்சிருக்காங்க. அந்த கருவறையிலேருந்து வெளியே வர நம்ம எல்லாருமே நம்ம பெண்களை மனைவியை தவிர அத்தனை பேருமோ அத்தனை பேரையும் அம்மான்னு நினைங்க. அந்த அம்மா சொல்கிறதை மட்டும் கேளுங்க, அடுத்தவங்க சொல்கிறது அதுக்கப்புறமா கேளுங்க, அதை கூட அம்மா கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிங்க. இந்த கருவறையில் தன்னோட குழந்தையும் தன் மனைவியும் தன் நெஞ்சில் தூக்கி வளர்க்குற அந்த அப்பாவை நினச்சி பாருங்கள். அந்த அப்பாவையும் அம்மாவையும் என்றைக்குமே மறக்காதீங்க. மறந்தவங்க வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை, மறக்காத ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போல் உயர்ந்ததா சரித்திரம் உண்டு அப்படிங்கிற அந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, உலகத்தில் மூத்த மொழி தமிழ் மொழி, அந்த தமிழை என்றைக்குமே மறக்காதீங்க. நீ எந்த மொழியாக இருந்தாலும் சரி, 84 லட்சம் உயிரினம் இருக்குது, 84 லட்சம் உயிரினத்திலையும் அத்தனை பேரும் பிறந்த உடனே பேசுகிற ஒரே மொழி தமிழ் மொழி, உலகம் முழுவதும் பரவி இருக்கிற மொழி ஒரே மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை எவனும் எங்கேயும் எப்போதும் அடக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது என்று கூறிக்கொண்டு, தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீருவான். நன்றி, வணக்கம். செந்தா இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தர வேண்டும் என்று என்னுடைய நண்பர் விஜயமுரளி அவர்களின் நேரத்தில் தொலைபேசி மூலமாக தெரிவித்த பொழுது நான் உறுதியாக வருகிறேன் என்று சொன்னேன். இங்கே வந்த பொழுது இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மணிபாய் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். இருவரும் ஒரு சில வார்த்தைகள் தான் பேசினோம். எந்த ஊர் என்று கேட்டேன், குறிஞ்சிப்பாடி என்று சொன்னார். சரி, நம் மண்ணின் மைந்தன் ஒரு மிகப்பெரிய படத்தை தயாரித்து அந்த இசை வெளியீட்டு விழாவில் நாமளும் இறைவன் அருளால் இயற்கையாக வந்து கலந்திருக்கிறோம் என்று சொன்னால், இதுவே மிகப்பெரிய ஒரு நல்ல தருணம், நல்ல சகுனம் என்பது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பது நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த திரையுலகத்தில் முதலீடு என்கிற சொல்கிற பொழுது 80 விழுக்காடு முதலீடு சிறுபட தயாரிப்பாளர்களின் முதலீடு. ஆகவே சிறுபட தயாரிப்பாளர்கள் எடுக்கிற படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமையுமையானால் ஒட்டுமொத்த திரையுலகமும் மிக எழுச்சியை உருவாக்கும் வரும் எதிர்காலத்தில் என்று சொல்லி, அதற்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தங்களான அனைத்து முயற்சிகளையும் அனைத்து சங்கங்களையும் உள்ளடக்கிய ஒரு முயற்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும். அந்த படக்குழு அனைவருக்கும் என் நன்றார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.